ஃபேம், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சுட்டா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பூந்த மல்லிகை கொஞ்சம் நியர்பை போனீங்க அப்படின்னா இந்த ஒரு பார்க் வந்து என்னோடய கோ சிஸ்டர், அப்போ நாங்கள் பசங்கள்லாம் போயிருந்தோம். இந்த பார்க்கை நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இந்த பார்க்கோட வியூஸ் அப்படின்னா டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் டெம்பிள் இருக்கும், நல்லா இருந்தது. எல்லாருமே எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பார்க்கில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு நாலு எக்ஸசைஸ் வந்து ஆக்சுவலி வந்துட்டு இது மாதிரி நான் எங்கேயுமே எந்த பார்க்கலுமே பார்க்கல. எனக்கு இது பிடிச்சிருந்தது, நான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த நாலு எக்ஸசைஸ் பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃபேம், வெல்கம் டு டிவிஎல் டைனி ஸ்டெப். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம், சென்னையில் ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி எனக்கு இந்த பார்க்கில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. அவங்க இங்கே வந்து ஒரு நாலு எக்ஸசைஸ் இருக்குது. ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த எக்ஸசைஸ் எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு எனக்கு இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க எப்பயுமே ஈவினிங்கில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வாங்க பார்க்கலாம். ஹாய், ஐ எம் பவித்ரா, ஐ எம் ஃபிசியோதெரபிஸ்ட். ஹலோ வினோதினி, இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன், ஓகேவா? இப்போ வந்து உங்களோட லெக் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்க, ஸ்ட்ரைட் பண்ணுங்க. எல்போ நீ எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒன் லெக் எடுத்து அந்த ஃபுட் பேட் மேலே வைங்க. இப்போ அந்த லெக்கோட சப்போர்ட் வச்சு அதில் வெயிட் பியர் பண்ணி இந்த லெக் எடுத்து இங்கே வைங்க. குட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆப்ஸ் டக் பண்ணுங்க, ஸ்டொமக் டக் பண்ணுங்க. டக் பண்ணிட்டு இப்போ நீ வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணி நம்ம வரப்போகிறோம், சரிங்களா? இது பண்ணீங்கன்னா உங்கள் டம் ஃபேட்டு, தை ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், ஓகேங்களா? பண்ணலாமா? ஸ்டார்டிங் ஒரு 10 கவுண்ட் பண்ணலாம். உங்களோட ப்ரீத்திங் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஷால் வி ஸ்டார்ட்? யா, குட். கோ ஃபார் ஒன் ரெபிடேஷன். ஒன். ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பவித்ரா வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு எனக்கு ஒரு டெமோ கொடுத்தாங்க. அதனால என்னால் இந்த அளவுக்காவது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ பவித்ரா. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்து போனீங்களோ அதே மாதிரி வே, ஒன் லெக் டவுன், நெக்ஸ்ட் லெக் டவுன் அண்ட் அப். ஆ, ஓகே, இது மாதிரி பண்ணலாம். அண்ட் தென் வந்து பின்னாடி கை கட்டியும் பண்ணலாம். பின்னாடி ஷோல்டரை வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும், சரிங்களா? பண்ணுங்க. இது வந்து கான்ட்ரா இண்டிகேஷன் ஃபார் ஓஏ பேஷண்ட்ஸ். ஓஏ நீ இருக்காங்கல்ல, அவங்களாம் இது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, சரிங்களா? ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி பிரச்சனை இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, சரிங்களா? ஓகே, நம்ம எப்படி ஏறணுமோ அதே மாதிரி நீங்கள் இப்போ இறங்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் லெக் அவுட், செகண்ட் லெக் அவுட், கம் டவுன், ஓகே, தென் ஸ்டாண்ட் அப். முதுகுவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? இது வந்து கை தேஞ்சதுக்கு, அதுக்கெல்லாம் இது மூட்டு நகர்ந்துருக்கு, தேஞ்சிருக்குல, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு பண்ண மாட்டாங்க. தோள்பட்ட வலி இருக்கு, ஒரு ஒரு இதுக்கு மேல என்னால தூக்க முடியல, அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், ஒரே சைடு சுத்துறது, சுத்துங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, கரெக்ட். எப்பவுமே ஒரு டைரக்ஷன் மட்டும் பண்ணிவிட கூடாது, ஆப்போசிட் டைரக்ஷனும் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பவரும் இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் இது ஒரு அப்டக்ஷன் அடக்ஷனுக்கு கையை வந்து விரிஞ்சி வர்றதுக்கு. இப்ப வந்து ரெண்டு கையுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல போகாம வேற வேற டைரக்ஷன்ல போகும். ரைட் ஹேண்ட் ஒரு சைடு போச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஆப்போசிட் சைடு போகும். பண்ணுங்க. வெரி குட்.
அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. இது வந்து தேர்ட் எக்ஸசைஸ். இதுவும் வந்து ஷோல்டருக்கு தான். இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அவங்க மாதிரி வரவங்களுக்குலாம் இது பண்ணலாம் நம்ம. இது கொஞ்சம் இந்த கை ஒரு இதுக்கு மேலே தூக்க முடியாது சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப பெஸ்ட் எக்ஸசைஸ். ஓகேவா, இப்போ நம்ம வந்து எது பண்ணாலும் ரெண்டு கைக்குமே சேர்த்து தான் பண்ணணும். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் பண்ணுறீங்களா, இப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுங்க. கிளாக் வைஸ், இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். யா, இந்த மாதிரி பொசிஷனில் நின்னீங்கனா உங்களுக்கு எல்போ வந்து ஃப்ளெக்ஸ் ஆகாது, ஷோல்டருக்கு மட்டும் தான் வேலை தரும் சரிங்களா. கிரிப்பு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் ஹேண்டுக்கும் நம்ம தரணும். நெக்ஸ்ட் வந்து சைட் ஃபேட் குறைப்பாங்க இல்லையா, நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய சைட் ஃபேட் இருக்கும் இல்லையா. யா, அது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து ரெண்டு சைடுமே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் சரிங்களா. ஒரு சைடு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க பார்க்கலாம். யா, சூப்பர். எல்லாமே கவுண்ட் வச்சு பண்ணணும். ஓகேங்களா, ரெடி. இட்ஸ் ஃபோர்த் எக்ஸசைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா தை ஃபேட் மீடியல் அப்பர் அப்பர் தை லோவர் தை எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதனால இது நம்ம பண்ணுறோம். ஹிப் ஹிப்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ளெக்ஷன் போயிட்டு நம்மளுக்கு வரும் சரிங்களா. ஏறி நில்லுங்க, அதில் வெயிட் போட்டு இந்த கால் வைங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபியராக தான் இருக்கும், பண்ணுங்க. இந்த மாதிரி லைட் ஸ்விங் பண்ணுங்க, பழகின உடனே கொஞ்சம் ஹை ஸ்விங் பண்ணுங்க சரிங்களா. வாக்கிங் இதெல்லாம் வரும், உங்களுக்கே தெரியும். உங்களோட மசில்ஸ்லாம் வந்து இழுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா, தேங்க்யூ. லிஸ்ட் இஸ் ஃபிஃப்த் எக்ஸசைஸ், லெட்ஸ் வி ஸ்டார்ட். இதோட பெனிஃபிட் என்னன்னா சைட் ஃபேட்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும் சரிங்களா. ஓகே, ட்விஸ்டர் தான் இதோட பேரு. ஓகேங்களா, ஸ்டார்ட். ஷோல்டர் நல்லா லெவலா வச்சுட்டு பெல்லி கொஞ்சம் டக் பண்ணிக்கோங்க, ஸ்டொமக் டக் பண்ணிக்கோங்க. டக் பண்ணி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ஃபைனலாக ஃபைவ் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. ஆக்சுவலி இது வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்த எக்ஸசைஸ் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. அப்புறம் எனக்கு வந்துட்டு கைட் பண்ண பவித்ராவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸு. சம் பர்சனல் ரீசனால் வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் நான் காட்டலை. எனிவே அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு நல்ல விமன் இன்னைக்கு நான் பார்த்தல, ரொம்ப ஹாப்பியாவும் நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி ஒரு பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப, ஆக்சுவலி இன்னும் நிறைய பொண்ணுங்க இன்னுமே ரொம்ப டேலண்டா இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பொண்ணை நான் பார்த்ததுல எனக்கு ஒரு ஹாப்பி தான். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ரோ. ஆக்சுவலி இந்த ப்ரோ கிட்ட நான் போய் கேட்டேன், ஆனால் எனக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணி காட்டுங்க, ஒரு லேடிஸ் சைட்லேருந்து நான் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸசைஸை, இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணி காட்டுங்க. எனக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நான் பண்ணுறோமான்னு எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாருமே பார்க்கில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சது வந்து இந்த ப்ரோவும். அப்புறம் கேர்ள்ஸ் சைடில் நான் பார்த்த யூனிக்னஸ் வந்துட்டு பவித்ரா. இது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு தெரியுதுங்களா, வீட்டில் நம்ம ஒழுங்காக மாவாட்ட கல்லூரிலாம் இருந்துங்களா. ஆக்சுவலி மிக்சி கிரைண்டர்லாம் வராமல் இருந்தப்போ இப்படி தான் மாட்டின்னு இருக்கும். நல்லா இருக்கு, ஆனால் பார்க்கறதுக்கு பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கு. நமக்கு கிரைண்டர் மிக்சிலாம் கண்டுபிடிக்கிறது மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இப்படி தான் நம்ம மாவாட்டணும், அந்த மாதிரி எனக்கு இது ஃபீல் ஆகுது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி.
நைஸ் எக்ஸசைஸ். என்னதான் பண்ணாலும் நம்ம உடம்பு குறைய போறதில்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.